கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. Welcome to Exams Ready. TNPSC Assistant Tourist Officer Result for 2020 release ஆகியிருக்கு. அதை பற்றின தகவலை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான தேதியையும் TNPSC அறிவிச்சிருக்காங்க. TNPSC அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ரிசல்ட் 2020 அவுட். TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியிருக்க அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 அண்ட் இட் இன்க்ளூட் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ இந்த போஸ்டிங்கான ரிசல்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான தேதியையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருந்த உங்களோட மார்க்ஸ் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இப்போ TNPSC இந்த ரிசல்ட்டையும் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அழைப்பையும் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான லாஸ்ட் டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC. நேம் ஆஃப் தி போஸ்ட் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 அண்ட் இட் இன்க்ளூட் தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ். ஸ்டார்டிங் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 26/10/2020. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 5/11/2020. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 26/10/2020 நீங்கள் பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பதிவேற்றுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5/11/2020 நவம்பர் 5 வர டைம் கொடுத்துருக்காங்க. TNPSC அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செகண்ட் ஃபேஸ் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 ஸோ இந்த போஸ்டிங்கானது எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2018-19 ஸோ அந்த பீரியடில் தான் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 29/9/2019 ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கான மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 18/12/2019 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான தேதியை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஸ்கேன்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா TACTV ஸோ அங்கே அவங்க ரன் பண்ணுற இசேவை மையங்களில் 26/10/2020 5/11/2020 நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும் அதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு TNPSC சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க சில கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஸோ உங்களோட பேர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமிஷனோட வெப்சைட்டை வந்துட்டு ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான தேதி எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் வந்துட்டு அழைப்பு விடுக்கையில் கரெக்டாக அதையும் அட்டன் பண்ணிடுங்க வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஸோ சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரிஜினலாக பார்த்து அனுப்புங்க. ஸோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு டாக்குமெண்ட் காப்பி வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களே ஸோ அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு அட்மிட்டட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் TNPSC அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்துட்டு விடுத்திருக்க அறிவிப்பு. ஸோ இதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இவங்க எல்லாரும் தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கான ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.